எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ ஆரி பற்றின வீடியோ கிடையாது, மெஹந்திக்கான வீடியோ. நான் வந்து மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை ஏன் வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, நம்ம மெஹந்தி நான் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நார்மலாக வந்து நான் மெஹந்தி போடுவேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் போட்ட மெஹந்தி டிசைன்ஸ் வீடியோவை வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து கார்டில் தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மெஹந்தி போடுவேன், இருந்தாலும் எனக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் அளவுக்கு பர்ஃபெக்டாக மெஹந்தி போடணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ப்ராக்டிஸ் நிறையா வேணும். ப்ராக்டிஸை நான் தனியாக பண்ணினேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக ரெகுலராக பண்ண முடியாது, ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நான் அவாய்ட் பண்ணிப்பேன். இதே யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காகவே நானும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த பர்பஸ்க்காகவும் தான் நான் வந்து மெயினாக யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது. தென் இன்னொரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த சேனல் தான் அப்படின்னு என்னால் பர்டிகுலராக சொல்ல முடியல. ஏன்னா நான் நிறைய ரெஃபர் பண்ணி அதில் எனக்கு பிடிச்சதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, அதில் பார்த்து நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ என்னோட இதில் என்ன உங்களுக்கு இதை ஏன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன மாதிரி வந்து நிறையா பேர் ஃப்ரீயாக யூடியூப்பை பார்த்தே கற்றுக்கணும் மெஹந்தி அப்படின்னு நினப்பாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி நிறைய தேடி தேடி கற்றுக்கிறது இல்லாமல், நம்மளோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வே வந்து கிடச்சிரும். கரெக்டாக நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறனோ, அதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே பர்ஃபெக்டாக மெஹந்தி கற்று. இந்த ஒரு மோட்டிவோடு தான் நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெகுலராக இதை கண்டினியூ பண்ணுவேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஆர்கானிக் கோன் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக நமக்கு கடையில் கிடைக்கிற கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பேசிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நார்மலாக 10 ருபீஸ் கடையில் வாங்கின கோன் தான். இதில் என்ன அப்படின்னா, ஒரு டிப் பார்த்தேன், நம்ம ஆர்கானிக் கோனில் ஏன் ரொம்ப அழகாக அந்த லைன்ஸ்லாம் வருது அப்படின்னா, இந்த இடம் வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்குமா அந்த கோனில். ஸோ அது ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்ம எப்படி லைன் போட்டாலும் அந்த லைன் வந்து ரொம்ப அழகாக லைன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் நம்ம நார்மல் கோன்லேயே அந்த மாதிரி நல்ல லைன் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆனால் அப்படியே போடுவோம், அப்படி இல்லைனா நார்மலாக நமக்கு எப்படி வருதோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி பின் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து ஃபுல்லாக எடுத்துடாமல் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும்ல, அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு அது வரைக்கும் மட்டும் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். செலோடேப் இருக்குல்ல, அதில் நம்ம கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக அந்த டிப்போடு வச்சு நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம், நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா நம்ம ஒட்டியிருக்க செல்லட்டப்பை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டால் இந்த டிப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பேசிக் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஃப்ளோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து போட்டு பார்ப்போம். ஸோ இது எப்படியும் அந்த ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் அது வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் கொஞ்சத்தை வந்து நம்ம வெளியில் இப்படி எடுத்துருவோம். இப்படி கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா அப்புறமா அழகாக வந்து நமக்கு ஃப்ளோ வந்துடும். இது நல்ல அழுத்தமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தின் லைனாக வருதுன்ட்டு. இந்த மெத்தடு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம நார்மல் சிங்க் கோனில் போட்டோன்னா இந்த அளவுக்கு தின் லைன்ஸ் வந்து வராது. ஆ, நல்லாவே வருது. இதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ளோ கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ A4 ஷீட்டில், A4 ஷீட் எப்படி தானே இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். நம்ம வெர்டிக்கலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேப்பர் நிறையா வேஸ்ட் ஆகும், நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியாது.
ஸோ ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸே வந்து என்னென்னா லைன்ஸ், பேசிக் அதுதான். அதே மாதிரி எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பென்னு பிடிப்போம்ல, நார்மலாக வந்து எழுதுறதுக்கு பென் பிடிப்போம்ல, இப்படி பிடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு கையும் வந்து நடுக்காது. நம்ம பென்னை எப்பொழுதும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த கையில் வந்து மெகந்தி இங்கே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே வந்து இப்படி முடிஞ்சிருச்சு, நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது முடிஞ்சிருச்சுன்னா, இந்த கட்டவரால் இப்படி ஒரு ப்ரெஷ் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த மாதிரி பென் மாதிரியே பிடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, சில பேருக்கு இப்படி வச்சா தான் வரும், இது உங்களோட இஷ்டம். மேக்ஸிமம் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. ஒரு வேஸ்ட்டு துணி வச்சுக்குங்க. ஏன் அப்படின்னா, அப்பப்போ வந்து இந்த டிப்பில் வந்து நம்ம எக்ஸஸாக உள்ளதை தொடச்சி எடுத்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு லைன்ஸ். இது வந்து பென்லேயே எழுதிக்கலாம் நீங்க, நான் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்காக இப்படி எழுதுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பேப்பரை டச் பண்ணக்கூடாது, ரொம்ப டச் பண்ணக்கூடாது. இப்படி டச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக, அவ்வளோதான். அதே மாதிரி பக்கத்துலேயே நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுனால நமக்கு ஷேக் ஆக தான் செய்யும். பரவாயில்ல, நமக்கு அசிங்கமாக வந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அழகாக வந்துடும். இப்படி டச் பண்ணாமல் போட்டோம்னா தான் நமக்கு இப்படி ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அழகாக ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்படி இல்லை, இந்த பேப்பரோடு நம்ம கையோடு சேர்த்து போட்டோம்னா நமக்கு நல்லா தான் வரும், மெகந்தி போடும்போது கஷ்டமாக இருக்கும் ஃபிங்கரில் போடும்போது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி நமக்கு பர்ஃபெக்டாக லைன்ஸ் வர வரைக்கும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னா, லைன்லேயே போல்டாக, கொஞ்சம் போல்டாக போடுறது. அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அடுத்த லைன் இப்படி போட்டுறணும். போட்டுட்டு அந்த ரெண்டு கேப் இருக்குல்ல, அந்த ரெண்டு கேப்பில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து நம்ம கரெக்டாக நிறைய கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். இப்படி ஃபில் பண்ணிட்டோன்னா அழகாக வந்து போல்ட் லைன்ஸ் வந்துடும். ஸோ இப்படின்னு பாருங்கள், இப்படி ரெண்டு லைன், கொஞ்சம் கொஞ்சம் நான் மெகந்தி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக வருது. ஸோ இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா எனக்கு மெகந்தி ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது கொஞ்சம் ஆசை. ஸோ நம்ம அவங்க அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போடணும். பர்ஃபெக்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும், நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணது தானே, நம்மளாக பார்த்து சும்மா போடுறது தானே, அதனால் பர்ஃபெக்ஷன் வந்து எனக்கு மிஸ் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இதுதான் வந்து போல்ட் லைன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம காமனாக எல்லா டிசைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம். அடுத்து இதே வந்து இன்னொரு டைப்பாக எப்படி போடலாம் அப்படின்னா, இப்படி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம்ல, இதில் அடுத்த லைன் போடாமல் இதுலேயே வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சு இப்படி இப்படி கொடுக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, எல்லா டைமும் இது வந்து ஈவனாக வராது. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணி போல்ட் லைன் கொடுக்குறோம்ல, அதே அளவுக்கு இது வந்து எல்லா டைமும் நமக்கு வராது. அதனால தான் வந்து இது மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட லைன்ஸ் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
அதுதான் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் லைன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ். பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு அந்த ஃப்ளோ வந்து நல்லா வருது. இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸு வா. அவ்வளோதான், இதுதான் வந்து லைன் ப்ராக்டிஸு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பைரல். ஸ்பைரல் இது எப்படின்னா, இது வெளியிலேருந்து உள்ளே ஒரு சர்க்கிள் போட போகிறோம் சுற்றி சுற்றி ஸ்லோவாக போடுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரல இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். இந்த இடத்த மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டச் பண்ணாமல் போட்டோன்னா அது ஏதோ தனியாக நிற்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவோம். இதே மாதிரி ஸ்பைரல் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேஜில். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஸ்பைரல் வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம இன்னையோட விட போகிறது கிடையாது, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு, அவ்வளோதான். இப்படி தான் வந்து பர்ஃபெக்டான சர்க்கிள் போடணும். இதுவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, சர்க்கிள் ஷேப் வர்றதுக்கு இப்படி ஒரு சி, அப்புறம் இப்படி ஒரு சி, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஷேப் கிடச்சிரும். அந்த ஷேப் கிடச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், கொஞ்சம் பொறுமையாக போடணும் நம்ம. அப்படி இல்லைன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலே வந்து அழகாக முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு எந்த சர்க்கிள் வந்து ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். சி போடுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா சி போட்டு இப்படி ஒரு சி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சின்ன சர்க்கிள்லேருந்து எல்லா சர்க்கிளும் எல்லா சைஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெஹந்தி, ஆரி, மேக்கப் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், இது எல்லாமே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, சர்டிஃபிகேட்டை விட நம்மளோட ஒர்க்கு, நம்ம ஒர்க்கு தான் பேசணும். நான் இந்த கோர்ஸை முடிச்சிருக்கேன்னு சர்டிஃபிகேட் பேசக்கூடாது. அவங்க நம்ம ஒர்க்கை பார்த்த உடனே நம்மக்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும். அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். அதுக்காக தான் வந்து நானும் இப்போ வந்து மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.
ஸோ சர்டிஃபிகேட்டை மட்டும் எய்ம் பண்ணி பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கில் வந்து பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இப்போ ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட் போடுறாங்க அப்படின்னா இந்த நம்ம பார்த்துருப்போம், இந்த ஷேப் அப்படியே வெட்டி வச்ச மாதிரி நம்ம பென்சிலாலேயோ இல்லை சர்க்கிள் ஒரு வளையல வச்சு வரைஞ்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போடுவாங்க. அப்போ அவங்களோட ப்ராக்டிஸ் அப்படி அந்த அளவுக்கு நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரே நாளில் எல்லாத்தையும் வந்து நம்ம உட்காந்து அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும், அடுத்தடுத்த கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், அது எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரே நாளில் உட்காந்து மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேண்டுக்கு எந்த ப்ராக்டிஸும் கிடைக்காது. டெய்லியும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அந்த ஹேண்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வளைஞ்சு கொடுக்கும், நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இதே ஒரே நாளில் ஒட்டு மொத்தமாக உட்காந்து போட்டுட்டு அடுத்து நம்ம மெகந்தி போட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்காது, பர்ஃபெக்டான ஒரு மெகந்தி ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ அதே மாதிரி ரெகுலராக வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு டிசைன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுனாலும் இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து போட்டு பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட் லைன் வந்து நமக்கு அழகாக வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து எந்த ஒரு ஷேப்னாலும் நம்மளால் அழகாக கொண்டு வந்துட முடியும். ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இங்கே போடுறேன் பாருங்கள், இப்படி இப்படி ஒரு லைன் இப்படி எடுத்தோன்னா அழகாக இப்படி தூக்கணும், இப்படி வருது பார்த்தீங்களா. இதுவே நமக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரலை. இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரணும், நம்ம பேப்பரில் இப்படி இழுத்துட்டு கையில் இழுத்துட்டு கோடு போடுற மாதிரி இல்லாமல் இப்படி அழகாக வரணும். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பர்ஃபெக்டாக வந்துருச்சுனாலே நம்ம அடுத்தடுத்து எந்த டிசைன் வேணாலும் போட்டுடலாம். அது வந்து நமக்கு ஒரே நாளில் கண்டிப்பாக கிடச்சிடவே கிடச்சிடாது. டெய்லியும் ஃபஸ்ட்டு நம்ம மெகந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸை எல்லா டைரெக்ஷன்லேயும் வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து போட்டு பார்க்கணும். அடுத்து என்னென்னா ஹம்ப். ஹம்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த லைன் கொஞ்சம் அழகாக வந்துருச்சு இல்லை, இதில் குட்டி குட்டியாக இந்த ஹம்ஸ் ப்ராக்டிஸில் எல்லா ஹம்ஸுமே வந்து ஈவன் கேப்பில் இருக்கணும், சைஸும் வந்து ஈவனாக இருக்கணும், இந்த இடமும் ஈவனாக இருக்கணும், இது உள்ளே உள்ள கேப்பும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அது நமக்கு ஆரம்பத்திலே வந்துடாது. வழக்கம் போல் தான் ப்ராக்டிஸ். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு இது போட்டுட்டு அதுக்கும் கீழே இன்னொன்று கொஞ்சம் இந்த லைனை வந்து கீழே இழுத்து விட்டு கொஞ்சம் வந்து இந்த ஹம்ஸுக்கு வந்து பெருசாக இது ஒரு ஷேப்பு. குட்டி குட்டியாக போடுறது, கொஞ்சம் லென்த்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி போடுறது, அவ்வளோதான். இதுலேயே வந்து கொஞ்சம் கீழே போடுறது கொஞ்சம் பெருசாக கூட போடலாம். இந்த மாதிரி போடலாம். ஸோ மீதி இந்த இடத்துல ரிமைனிங் பிளேஸ் எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன்.
இப்போது ஸ்பைரல் ஹம்ப் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் வந்து வெர்டிக்கல் லைனும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஹேண்டை வந்து திருப்ப முடியாது. யோசிச்சு பாருங்கள், கஸ்டமருக்கு போடுறோம் அப்படின்னா அவங்க கையை எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே இதில் வச்சு தான் நம்ம போடணும். அப்பப்படி திருப்பிக்கலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட முடியாது. ஸோ எல்லா டைரெக்ஷன்லேயும் ஹேண்ட் ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா லைனில் எல்லா டைரெக்ஷன்லேயுமே நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டதுக்கும் ஹென்னாவோட ஃப்ளோ, மெகந்தியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் நல்லா வருது, அதனால கொஞ்சம் அழகாகவும் வருது பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு ஓரளவுக்கு வந்து இப்போ அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போதே எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடாது. நம்ம அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அழகாக வர ஆரம்பிச்சிரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம எப்போ வேணாலும் அதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன, இதில் வந்து என்னென்னா, இப்போ மெகந்தி வந்து காஞ்சிருச்சுன்னா அப்படி எடுத்தோன்னா வந்துடும், உறிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே இதை அப்படியே போட்டபடியே இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா, இதை ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரையாக விட்டுணும். ட்ரை ஆனதுக்கு பிறகு க்ளூ இருக்கு இல்லையா, க்ளூவை வந்து இதில் அப்ளை பண்ணணும். நான் இதை இப்போ தான் போட்டிருக்கேன், அதனால் வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன், அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் வேறு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மெகந்தியில், இல்லை நான் பண்ணியிருக்கிறது ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகே அப்படின்னு என்ன நினச்சாலும் நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.